ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு நேற்று ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது, எதிர்பாராத விதமாக கொரோனா நோயினால் இறக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீட்டுத் தொகை, அதிகபட்சமாக 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இடிஎல்ஐ அப்படின்னா என்ன, ஸோ அந்த இதை வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அதை பற்றிய நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இபிஎஃப் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப்னு இருக்குது. ஸோ அதில் 12% ஆஃப் பேசிக் சேலரி, அதாவது உங்கள் பேசிக் சேலரிலேருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு பிடிப்பாங்க கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்கள் பங்களிப்பு இருக்கும். ரெண்டாவது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது எம்ப்ளாயினா உங்கள் பாஸ், உங்கள் கம்பெனி வந்து 3.67, அதாவது உங்கள் பேசிக் சேலரியில் வந்து உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து போடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்குது, இபிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் பங்களிப்பு எதுவும் இல்லை, அதாவது உங்கள் பேசிக் சேலரி வந்து எதுவும் பிடிக்க மாட்டாங்க. இதுக்காக உங்கள் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதாவது உங்கள் கம்பெனி உங்கள் பாஸ் வந்து 8.33% வரைக்கும் உங்களுக்கு வந்து அது பென்ஷன் ஸ்கீமில் வந்து போடுவாங்க மந்த்லி மந்த்லி. ஸோ அது பார்த்துக்கோங்க. மூணாவது தான் இருக்குது எம்ப்ளாயீஸ் டெபாசிஸ் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, ஸோ இடிஎல்ஐ இருக்குது. இது மூலமாக தான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகபட்சமாக 7 லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது முதல்ல வந்து இடிஎல்ஐ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து பணியில் இருக்கும்போது இறக்க நேரிட்டால் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன கொண்டு இருக்காங்கன்னா, கொரோனாவில் இருந்தவங்களுக்கும் இது வழங்கப்படும் சொல்லிட்டு நேற்று மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கொரோனா இறக்க நேரிட்டாலும் இதில் இந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை வழங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் அவங்க வந்து அதிகபட்சமாக 7 லட்சம் வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷன் உங்கள் பங்களிப்பு எதுவுமே இல்லை, அதாவது உங்கள் சேலரிலேருந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் எம்ப்ளாயி உங்கள் பாஸ் இருக்காங்களா, அவங்க வந்து 0.5, அதாவது மந்த்லி மந்த்லி 0.5 வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து போடுவாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 75 ரூபா வரைக்கும் போடுவாங்க. அதாவது பேசிக் சேலரி வந்து 15,000 வச்சுக்கோங்க, கடைசி அதுதான் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.5 இருக்கும், அதில் வந்து 75 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ கடைசி வந்து 75 ரூபா தான் ஓகேங்களா. அது பார்க்க தான் இது சின்ன அமௌண்ட்டு, ஆனால் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப அதிகம் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க்கில் இருக்கும்போது இறந்தால் அவங்களுக்கு வந்து இதில் வந்து இன்சூரன்ஸ் மூலமாக அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பர்மனண்ட் ஊனமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை மந்த்லி மந்த்லி 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சேலரி பேசிக் சேலரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் இதில் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் இடிஎல்ஐயில். ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் பெறுறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதாவது அந்த எம்ப்ளாயி வந்து லாஸ்ட்டு வந்து 1 இயர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சில விதிமுறை வந்து தளர்த்திருக்காங்க, அது வேறு கம்பெனியில் 1 வருஷத்துக்கு அப்புறம் இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொண்டு வரல அவங்க, நீங்கள் வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா. அது அறிவிச்சிருக்காங்க, சில விதிமுறை வந்து தளர்வு பண்ணிருக்கோம் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, நாமினேஷன் வந்து அவருக்கு ஆட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. எப்போவுமே அந்த நாமினேஷன் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இபிஎஃப்பில் போயிட்டு உங்கள் வந்து அந்த யூனிவர்சல் யூஏஎன் நம்பர் இருக்கும், ஸோ அதை போட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் நாமினேஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் ஆட் பண்ணுறது. ஸோ ஆதார் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் நாமினேஷன் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஆன்லைனில் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா. அதை வந்து நாமினேஷன்லாம் அவங்களுக்கு வந்து போட்டு வச்சுக்கணும், அந்த மாதிரி அந்த ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் நாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயியோட பேசிக் சேலரி வந்து 15,000 வச்சுக்கோங்க, இதுதான் அதிகபட்சம் கடைசி இது. ஸோ அதுக்கப்புறம் மேலே எதுவும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. 15,000 போட்டுக்கோங்க, இன்ட்டு 30 மடங்கு வந்து கால்குலேஷன் பண்ண சொல்கிறாங்க, இன்ட்டு 30 மடங்கு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா 450,000 வரும், ப்ளஸ் வந்து போனஸ் அமௌண்ட் வரும். ஸோ அது வந்து 2.5 லட்சம் போட்டுக்கோங்க. ஸோ இது கால்குலேஷன் டோட்டலாக 7 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம மாறும் நிறைய ஓகேனா, பேசிக் சேலரி வந்து 15,000 போட்டிருக்கோம், ஸோ அது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இது சும்மா எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அமௌண்ட்டும் மாறும், அது 2 லட்சம் தான் சொல்லியிருக்காங்களா. இது வந்து உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து வந்து இந்த போனஸ் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இது மாறும், அதாவது குறைஞ்சபட்சம் 2,50,000 இருந்து 7 லட்சம் வரைக்கும் வரும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால்குலேஷன் பண்ணி தருவாங்க ஓகேங்களா. இது வந்து ரொம்ப எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து அந்த நாமினிக்கு கிடைக்கும், இந்த அமௌண்ட் தான் அவங்க கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க நாமினிக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது பேசிக் எப்படி கால்குலேஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இந்த இன்சூரன்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாருனா லாஸ்ட்டு 12 மந்த்தோட பேசிக் சேலரியை வச்சு தான் இவங்க கால்குலேஷன் பண்ணி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க.
ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாருனா லாஸ்ட் 12 மந்த்தோட பேசிக் சேலரி தான் இவங்க கால்குலேஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து 2 வருஷத்து வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ 3 வகையான கிளைம் ஃபார்மை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு எம்ப்ளாயி பணியில் இருக்கும்போது விபத்தியாக இருக்க நேரிட்டாலோ அல்லது கொரோனாவெலாம் இருக்க நேரிட்டாலோ இந்த 3 ஃபார்ம் வந்து நாமினி வந்து வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல் ஃபார்ம் வந்து ஃபார்ம் 20, இது வந்து அவருடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 5IF, இது வந்து டு கிளைம் டு இன்சூரன்ஸ், அதாவது அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நாமினி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அடுத்து வந்து கெசட்டோட சைன், அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பாங்க. இதை வந்து அந்த நாமினி வந்து ஃபில் பண்ணி கம்பெனியில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து பிஎஃப் ஃபார்முக்கு சப்மிட் பண்ணி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து நாமினியோட அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10D, இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட பென்ஷன் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நாமினி வந்து இருக்க நேரிட்டவரோட பென்ஷன் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 வகையான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நாமினி வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம் 5IF தான் அந்த EDLI அந்த இன்சூரன்ஸ்க்கான ஃபார்ம். ஸோ இதை தான் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும், நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.